ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் லாஸ்ட் மேட்ச் ஆனது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 3வது முறையாகவும் ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்நிலையில் ரீசெண்டாக நடந்த ஒரு விழாவில் தோனி வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஐபிஎல் மேட்சோட இறுதி போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட செயல்பாட்டை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தோனி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி போட்டியப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஆலோசனை கூட்டமானது வெறும் 5 நொடிகள் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 நொடிகள்லையும் ஃப்ளம்மிங் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பையை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வந்து கைப்பற்றணும், கோப்பையை வந்து நம்ம கண்டிப்பாக வெல்லணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோட ஆலோசனை கூட்டமானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து தோனி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் வந்து ஆலோசனை கூட்டத்தில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலை அப்படின்னா, எங்கள் அணியில் இருக்க ஒவ்வொரு வீரரும் வந்து பல வருஷங்களாக ஒரே அணியில் ஒன்றா இருந்திருக்கோம். அதனால அவங்களுக்கு போட்டியில் வந்து எப்படி விளையாடணும், அவங்களுக்குரிய பொறுப்பு என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டத்தோட சூழல் எப்படி இருக்கும், அணியை வந்து எப்படி வெற்றி பாதையில் கொண்டு போகணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும். நாங்கள் வந்து அதிக ஆலோசனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து தோனி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வெற்றிக்கான ரகசியமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எல்லா வீரர்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒற்றுமையாக செயல்படுவாங்க, அதுதான் வந்து வெற்றிக்கான காரணம் அப்படின்னு வந்து தோனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.